ஹாய் ரோகலே, ஹேர் ஸ்பா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் கட்டிங் கேட்டிருக்காங்க. கட்டிங் பண்ணிவிட்டு ரோகலே, ஹேர் ஸ்பா பண்ணலாம். ஃப்ரிஸி ஹேருக்கு டேண்ட்ரஃப் இருந்தால் செம்மையாக கியூர் பண்ணி கொடுப்போம். லாரியல் ஹேர் ஸ்பா. ஹேர் ஸ்பா க்ரீம் எல்லா முடிக்கும், நல்லா முடியோட டிப் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து அப்ளை பண்ணிடணும். கொஞ்சம் ஹேர் க்ரோத் கொடுக்கும். மெயினாக ஃப்ரிஸி ஹேருக்கு தான் ஹேர் ஸ்பா. அப்புறம் ஆன்டி டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டு சூப்பராக கேட்கும். பார்லரோ சாலூனோ போகிறீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு என்ன இதுக்கு வேண்டி நீங்கள் ஹேர் ஸ்பா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உட்காந்திங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இவங்க ஃப்ரிஸின்னு சொன்னாங்க, அதனால் இவங்களுக்கு அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஹேர் ஸ்பா க்ரீமு, கான்சென்ட்ரேட்டு, அப்புறம் வைட்டமின் இ கேப்சூல், செம சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஹெல்மெட் போட்டு போகிறாங்களே நிறையா லேடிஸ், இப்போ ஒரு மாதிரி ஆயிடுது முடி. ஹேர் ஃபாலும் நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரப்பர் ஸ்கேல்ப் மசாஜ். அந்த தூள் வச்சு மைல்டாக, உங்களுக்கு பார்க்கும்போது ஹார்ஷாக இருக்க மாதிரி இருக்கும், மைல்டாக மசாஜ். அகெயின் கையில் மசாஜ். அகெயின் மசாஜிங் டூல், ரப்பர் மசாஜிங் டூல் வச்சு திருப்பி ஒரு மைல்டாக கோம் பண்ணேன். அது எடுக்கல, மைல்டாக கோம் பண்ணேன், அது எடுக்கல வீடியோ. இதை வச்சு இன்னொரு தடவை கோம் பண்ண மாதிரி பண்ணியாச்சு. ரொம்ப மைல்டு ப்ரெஷர் தான் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஸ்டீமு, 5 to 7 minutes ஸ்டீமு. ஹெட் ஸ்டீமர் இல்லை அப்படின்னா கூட வீட்டில் பண்ணுறவங்களாக இருந்தால் சுடுதண்ணி வச்சு ஹாட் வாட்டரில் டவல் டிப் பண்ணி இப்படி பண்ணிக்கலாம். நல்லா பெனிட்ரேட் பண்ணி கொடுக்கும் ஹேர் ஸ்பா க்ரீமை. அதுக்கு தான் ஸ்டீம் பண்ணுது. அதுக்கு நடுவில் ரெண்டு அலப்பறை. ஹாப்பி ஸ்ரீ. ஹாப்பியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம், கிளைண்ட்ஸ்ட்டு அப்பப்போ கிளைண்ட்டை அப்பப்போ கேட்டுக்கணும். அவங்களுக்கு ரொம்ப ஸ்டீம் வந்து ஓவராக இருக்கா, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா. கேட்டுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அப்புறம் டெம்பரேச்சர் கொடுக்கணும். அப்புறம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு சிலர் ட்ரையர் செட்டிங் கேட்பாங்க, ஒரு சிலர் ட்ரையர்னாலே வேண்டாம்பாங்க. இவங்க வேணான்ட்டாங்க, வீட்டில் போய் வாஷ் பண்ணுறேன்ட்டாங்க. ஏன்னா லேட்டாக வந்தாங்க, நைட்டு 10:00 ஆயிடுச்சு முடியை.